feel பண்ணாதே நான் கூடயே இருப்பேன் சார் நவருங்க சார் டாக்டர் கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க நம்ம அஜித் VFX டீம்ல வர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹப்ரால போய் VFX டீம்ல ஜாயின் பண்ணனும்னா இவனோட ஆம்பிஷன். இவன் ரொம்ப இன்னசென்ட்ங்க. எந்த அளவுக்குனா போக போக உங்களுக்கே புரியும். எவ்ளோ ஃப்ரெண்ட் இருந்தாலும் அம்மா தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். டேய் அஜித். உன்கிட்ட மேனேஜர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னன்னு போய் உடனே பாரு. சரி ஓகே நான் பார்க்கறேன் இப்போ. Final out is in progress. I'll send you this evening. Sir. Okay. Thank you. Ajit, come. Please come and sit. சொல்லுங்க சார் நீங்க இத கூப்பிட்டதா கார்த்தி சொல்லினா? ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யா சார் I'm not done sir. Final under போயிட்டு இருக்கு. இன்னும் 2 daysல சென்ட் பண்ணி நான் டீம் கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்றேன் சார். Good. Thank you sir. Actually, I have a happy news. Happy news? என்ன சார்? நீயே கெஸ் பண்ணு. Guess சார் உங்களுக்கு இரண்டாவது குழந்தை எதுவும் funny guy அதுக்கெல்லாம் இன்ன நாள் இருக்கு இந்த என்ன லெட்டர் சார் பிரிச்சு பா மேன் சார் abroad congrats thank you sir after long wait you deserve for this opportunity இனிமேல நீ இன்னும் hard work பண்ணணும் கண்டிப்பா சார் ரொம்ப thanks it's mean me a lot no problem all the very best சார் வீட்ல மட்டும் சொல்லிட்டு please go ahead okay sir sure sir thank you sir இந்த 20 வீடியோ பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுறேன் நீங்க எல்லாரும் எனக்கு யாருமே எதுமே இல்ல அம்மா ஏன்டா டிவி ஆஃப் பண்ற முக்கியமான சீன் போயிட்டு இருக்கடா அம்மா அதோட பையன் வாழ்க்கையில முக்கியமான சீன் நடந்துருக்கு ஏடா மவனே யாரை லவ் பண்ணி இழுத்துறோம்டியா உன்ன மாதிரிலாம் இல்லையா அதெல்லாம் இது கிடையாது இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் நான் தான் சொன்னேன் ஐயோ இப்போ நான் சொல்ற ரெண்டு பேர் கேட்க போறீங்களா இல்லையா என்னடா நான் ரொம்ப வருஷமா அப்புறம் VFS டீம்ல ஜாயின் பண்ணி சொல்லினல ஆமா அதுக்கான ஆஃபர் லெட்டர் தான் இதே ஏடா மவனே நைட் என்ஜாய் அம்மா நான் போய் ரமணாட்ட சொல்லிட்டு வந்துறேன் அப்ப போய் வந்துறேன் பை bro சார் சொல்லுங்க சார் டம்ளர் கிளாஸ் இருக்கா டம்ளர் என்ன சார் டம்ளர் கிளாஸ் இருக்கா டம்ளர் கிளாஸ் போய்டுடா போ காலையில வந்தறானு குடிகாரன் நான் சார் டம்ளர் கிளாஸ் என்ன பத படிக்காத மாதிரி இருக்கல குடிகார மாதிரி இருக்கா அப்படியே போட்டா அரே சால்ல கிளி தல் என்னடாச்சு நீயே கேளுமாப்ள அண்ணே என்ன வேணும் உங்க பார்த்தா கரெக்ட்டா நம்ம தெரியுது பையா கரெக்ட் நான் கேட்டே டம்ளர் கிளாஸ் வேணும் அதானே இது என்ன பையா இதரே போன்ல ஒட்டுவாங்களே அந்த டம்ளர் கிளாஸ் இல்லையா ஓ அந்த டம்ளர் கிளாஸா ஏண்டா நாயே வாயில டம்ளர் கிளாஸ்னு வரல டம்ளர் கிளாஸ் அரே டம்ளர் கிளாஸ் இல்ல என்ன கடை இது கவர் வந்துட்டேன் bro ஒரு 2000 க்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களா ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணதுக்கு காசு எங்கடா சரி சரக்கு வாங்கி தரலாம்னு இருந்தேன் வேணானா விடுங்க ரீசார்ஜ் காசு உடனே கொடுக்குமா என்ன உண்மையா கொடு என்னடா அப்படி வா வலிக்கு நான் திடீர்னு சரக்குலாம் abroad VFX check சூப்பர் தேங்க்யூ கன்ஃபார்மா பார்ட்டி தெரிக்க விட்டலாம் டேய் அம்மாடா என்னடா பேசிட்டு வந்தேன் வா என்னன்னு பார்க்கலாம் டேய் நீ எங்க வர போய் தொச்சு வை கிளம்பு எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேர் இல்லடா மூணு பேர் இல்லடா நாலு பேர் இப்போ எதுக்கு மசமசன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க வண்டியில ஏறு என்னால வர முடியாது Hey, my son. Yes? I'm going to go to the home. Hey, pa. I'm going to go to the home. Hey, let's go. This is the மாத்து. எதுக்குமா? சொல்றா கேளுடா மாத்துடா. ஷோ. சட்டையை மாத்திட்டேன். இப்பயாச்சும் எங்க போப் போறோம் சொல்லுங்க. உன்னை பழி கொடுக்க போறேன்டா. இந்த காமெடிக்கு காரைய மேலே ஏத்திடலாம். ஷோ. இந்த பக்கத்துல வந்துட்டடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இறங்குடா. வாடா. வரமாட்டே? வரமாட்டே. வரமாட்டே. ஓ! போனடா. ஜிமா, யார் வீடு மாது? இதானா நீ கட்டிக்கிறவரோ பொண்டாட்டி வீடு? ஓ! மா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? கல்யாணத்தை பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க? அதாவதுடா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது தாய். இந்த வீட்ல இன்னும் ஒரே மாசத்துல ஒரு நல்ல செய்தி பிறக்க போகுது. அது கூட சேர்ந்து ஒரு கெட்ட செய்தியும் காத்திருக்கு. கவனமா இருந்துக்க தாயி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மா, நான் போய் ரமணாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா போயிட்டு வந்துடுறேன். ஓகே, பை 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 பை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னம்மா, நான் சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல நல்ல விஷயம் நடந்துச்சா? ரொம்ப சந்தோஷப்படாத, என்ன இனிமேதான் கெடுவே. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்க. உங்க வீட்டுல இருக்க சிற்றரசனுக்கு இன்னும் 2 வாரத்துல சுப நிகழ்ச்சி நடக்கணும். அது மட்டும் நடக்கல, அவன் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். வர்றேன். நல்லா கவனமா இருந்துக்க தாயி. இது ஜக்கம்மா வாக்கு. இதாண்டா நடந்துச்சு. ஏமா, குடுகுடுப்புக்காரனா ஒரு ஃபிளாஷ்பேக்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை மாப்ள என்ன சொல்றாரு? மாப்ளைக்கு பொண்ணை பார்க்கணுமா? ரொம்ப தவசம். ஆமா ஆமா, அதுதான் இது எல்லாமே. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். புதுமா பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகமடா. ரப்பப்பரி அந்த மணமகள் தான். ரப்பப்பரி நல்ல யோகமடா. என்னம்மா இந்த லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காரு? லூஸ் தானடா. என்னங்க என்னங்க யூ இனியா பண்ணிட்டு இருக்க? லொகேஷன் எல்லாம் நம்ம அவனே ஒரு ரீல்ஸ் போட்டு விட்டே. பண்றா பண்றா. மாப்பிளையோட மாப்பிள அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. மாப்பிளைக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா? மாப்பிளைக்கு டீ பிடிக்கும், ஆனா பால் நல்லா குடிப்பியா. என்ன டபுள் பண்ணி காமெடியா பண்றா பண்றா. ஏமா, நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பொண்ணை வேணாம் தான் சொல்ல போறேன். அப்புறம் என்ன எந்திரிச்சிக்கிறாங்க? பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆஹா, தம்பி பார்த்தா வேணான்னு சொல்ல மாட்டேன் போல. கடி விட்டா இன்னைக்கே தம்பி. சும்மா இருங்க. உட்கார உட்கார, பொறுமையா குடிச்சுக்கலாம். உட்கார உட்கார. என் வாழ்க்கையில நீங்க 2 பேர் பண்ணதுலே இதுதான் ஒரு பெரிய காரியம். பொண்ணுகிட்ட தனியா பேசணும். மாப்பிள்ளை பேசணும் நான் தனியா பேசுறேன் ஹாய் ஹாய் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு இதான் first time நான் டெய்லி ஓவர் பண்ணா பார்த்து பேசிட்டாங்க வரேன் ஓவா ஏன் நான் காமெடி பண்ணங்க எனக்கு இதான் first time ஓகே ஓகே உங்களுக்கு வரப்போ ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கணும்னு உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை சொல்ல முடியுமா ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அன்பாக பார்த்துக்கணும் ஒரு ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விதமாக கேரிங் காமிப்பாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்டாக வரப்போகிறவங்க கேர் கடைசி வரையும் குறையாமல் ஒரே மாதிரி காமிக்கணும் எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்பிக்கையும் இருக்கணும் குட்டி குட்டி சண்டை வரணும் ஆனா அந்த சண்டை ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது பொண்ணோ பையனோ எதுவாக இருந்தாலும் ஓகே அவங்க மேல லவ் காட்டுற மாதிரி நடிக்கணும் ஆனா உண்மையான லவ் என் மேல மட்டும்தான் காமிக்கணும் காட்டிடலாம் பொண்ணு மாப்பிள்ளையும் அக்னி சுத்தும் போது ஏன் ரெண்டு விரலையும் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா ஏன்னா இதுக்கு பேர் தான் பிங்கி ப்ராமிஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு நடக்கிற கஷ்டமோ சோகமோ சந்தோஷமோ எல்லாத்துலேயும் கூட இருப்பேன்னு பண்ணுற ப்ராமிஸ் பேர் தான் பிங்கி ப்ராமிஸ் அவ்வளோதான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் டெய்லி ஒரு வாட்டியாவது லவ் யூ சொல்லணும் லவ் யூ சும்மா இப்பத்திலிருந்தே ரிகர்சல் பார்க்கலான்னு தேடுவாங்க போகலாமா எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு மனப்பூர்வமா நாங்கள் சம்மதிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சு சரிங்க அப்படியே ஆகட்டும் ரொம்ப நல்லது நல்லதுங்க சாரி அஜித் இனிமேல் நீங்கள் கடவுளை தான் பிலீவ் பண்ணணும் என்னாச்சு டாக்டர் வி ஆர் ஆல் அவர் ட்ரையிங் அவர் பெஸ்ட் ஆனால் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவங்கள தான் காப்பாற்ற முடியும் சாரி அஜித்